hydra பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நான்கு பேர் தப்ப முயன்றபோது காவல்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவம் குறித்து விசாரிக்க ஒய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி வி எஸ் சிற்புர்கர் தலைமையிலான விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்துள்ளது ஹைதராபாத்தில் பொருத்தமான இடத்தில் இந்த ஆணையம் விசாரணைக்கான கூட்டத்தை நடத்தும் என்றும் இந்த குழுவிற்கு மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வு இன்று அறிவித்தது இந்த குழு தனது அறிக்கையை ஆறு மாதங்களில் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் இந்த குழுவில் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி ரேகா பல்டோட்டா சிபிஐ முன்னாள் இயக்குநர் டி ஆர் கார்த்திகேயன் ஆகியோரும் உறுப்பினர்களாக உள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரித்து வரும் தெலுங்கானா உயர்நீதிமன்றம் மற்றும் தேசிய மனித உரிமை ஆணைய விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான வேறு எந்த மனுவையும் நீதிமன்றங்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது